ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான சர்ச்சைக்குரிய குழப்பமான டாபிக் பற்றி பேச போகிறேன். நிறைய பேர் வந்து காணிக்கை அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் கண்டிப்பாக ஆண்டவருக்கு கொடுக்கணுமா, ஆண்டவருக்கு நான் கொடுத்தாதான் நிறையுமா, இப்படியெல்லாம் நிறைய பேர் கேள்வி கேட்பது உண்டு. கண்டிப்பாக தசம பாகம் கொடுக்கணுமா, தசம பாகம் என்றால் என்ன, இது நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள். அதை தெளிவுபடுத்த தான் இந்த ஷார்ட் மெசேஜ். முதலாவது காரியம், காணிக்கை கண்டிப்பாக நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டுமா? வேதத்தின்படி ஆம். வேதம் சொல்லுகிறது, ஒருவனும் என் சன்னதியில் வெறும் கையாய் வரக்கூடாது என்று சொல்லி. ஆண்டவரை போய் நம்ம பார்க்கும் பொழுது வெறுமையாக கை வீசிட்டு போகக்கூடாது. கண்டிப்பாக அவருக்கென்று ஏதாவது ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். அடுத்தது, தசம பாகம் என்றால் என்ன? தசம பாகம் லேவியராகமத்தின் காலத்திலேயே வாங்கப்பட்டது, ஆதியாகமத்தின் காலத்திலேயே பேசப்பட்டது. சாதாரணமாக தசம பாகம் பத்தில் ஒரு பங்கு, அது ஒரு வரியாக, தைட் என்பது ஒரு வரியாக ஆதி காலத்தில் பின்பற்றப்பட்டது. அப்போ புதிய ஏற்பாட்டின் பிரசங்கங்கள் ஏசப்பா சொன்ன காரியம் என்ன? நிறைய பேர் சொல்கிறோம், விதவை இரண்டு காசு போட்டாலே அப்போ அது போதுமே என்று சொல்லி நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் நல்ல வேதத்தை வாசித்தீங்கன்னா தெரியும், வேதத்தில் இயேசப்பா சொல்கிறாரு, அவள் தன் ஜீவனத்திற்கு உண்டான எல்லாவற்றையும் போட்டு விட்டாள் என்று சொல்லி. அப்போ போடாததும், கொஞ்சமாக போடுகிறதற்கும், உண்டான எல்லாவற்றையும் போடுகிறதற்கும் அங்கே இயேசப்பா வித்தியாசத்தை சொல்லிட்டார். அதனால தான் பவுல் சொல்லும் பொழுது, அவனவன் கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே உற்சாகமாய் கொடுக்க கடவன் சொல்றார். அப்போ தசம பாகத்திற்கும் காணிக்கைக்கும் என்ன வித்தியாசம்? தசம பாகம் என்பது வரியை போல கண்டிப்பாக செலுத்தப்பட வேண்டியது. அது கண்டிப்பு, அது அவசியம், அது உங்களிடத்தில் எதிர்பார்க்கப்படுகின்றது. காணிக்கை என்பது தசம பாகத்தை காட்டிலும் பைபிள் படி, புதிய ஏற்பாட்டின் அளவின்படி அதிகமானது, உற்சாகமாய் கொடுக்கப்படுகின்றது, அவரவருடைய மனதில் நியமித்தபடி கொடுக்கப்படுகின்றது. இது எல்லாவற்றிற்கும் வசனத்திற்குரிய ரெஃபரன்ஸு நீங்கள் கீழே ஸ்க்ரீனில் பார்த்து கொண்டே வரலாம். அதை நீங்கள் நிதானமாக உங்கள் வேதத்தை எடுத்து வாசித்து கொள்ளலாம். அப்போ நம்ம காணிக்க கண்டிப்பாக கொடுக்கணும், உற்சாகமாய் கொடுக்கணும். இன்னும் எப்படியெல்லாம் கொடுக்கணும்? முதலில் சிறந்ததை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். கிழிஞ்ச நோட்டு, செல்லாத நோட்டு, வேண்டாத காசு இல்லை வேண்டாத பொருள், இதையெல்லாம் ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுக்கக்கூடாது. அடுத்தது, உதாரத்துவமாய் கொடுக்க வேண்டும், பரிபூரணமாய் கொடுக்க வேண்டும். வேதம் அதை தான் சொல்கிறது, ஸ்டிஞ்சியாக, கஞ்சத்தனமாக, கருமித்தனமாக ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடாது. அடுத்தது, உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். கடிந்து கொண்டே, சபித்து கொண்டே, இது ஏன் தான் கொடுக்குறோமோ அப்படின்னு கொடுக்கக்கூடாது. மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்கணும். கடைசியாக, காணிக்கை கொடுக்கறதுல தாமதம் செய்யாதிருங்கள். தாமதம் செய்தால் அது கொடுக்காததுக்கு அர்த்தம். அதனால் தாமதம் செய்யாமல் முதலில் ஆண்டவருக்கு கொடுப்பதில் முனைந்து நிற்க வேண்டும். இப்போ காணிக்கைக்கும் தசம பாகத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும், காணிக்கையின் முக்கியத்துவமும் தெரிந்திருக்கும். ஆகவே கண்டிப்பாக ஆண்டவருக்கு காணிக்கை கொடுங்க. கர்த்தர் உங்களை பல மடங்கு ஆசீர்வதிப்பார். காட் பிளெஸ் யூ.